എല്ലാവർക്കും നമസ്കാരം. இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இவ்வளவு ஒரு லவ் இதெல்லாம் பார்க்கும்போது லைக் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அண்ட் எவ்ரி டைம் இங்கே வரும்பொழுது எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்கும். எதர் இந்த ஊரை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், இல்லைன்னா இங்கே இருக்கிற சாப்பாடு. அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இல்லை ஃபேன்ஸ் மீட்னு வரும்பொழுது அவங்க கொடுக்குற லவ் ஸோ ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். இங்கே வரும்பொழுது லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லலாம், இன்னொன்னு சொல்லலாம், பிரில்லியன்ட் ஆக்டர்ஸோட ஓன் கண்ட்ரி இது அப்படின்னு. அப்படி ஒரு சினிமா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இங்கேருந்து நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நீங்கள் இங்கே கொடுக்குறத. அண்ட் குட் ஃபிலிம் வரும்போது ஆல்வேஸ் தர் இஸ் அ சப்போர்ட். அந்த மாதிரி ஒரு குட் ஃபிலிமாக தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுற ஃபிலிமாக மாவீரன் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மடோனா ஷின் ரெண்டு நேஷனல் அவார்டு வாங்கினவர் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு. ஸோ ஒரு கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ கண்டென்ட் தான் மெயின், அதை சுற்றி தான் அதுக்குள்ளே தான் ஹீரோயிசம் எல்லாமே. அண்ட் இது ஒரு ஃபேண்டசி ஜானர் ஃபிலிம், ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு பண்ணியிருக்கிறோம். அண்ட் அருண் இருக்கிறாரு, ஸோ எங்கள் ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொன்னார். ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஒரு சீனில் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணோம், அதில் மூவ் பண்ணும்பொழுது ஒரு ஷாட்டில் நான் ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டு திரும்ப வரும்போது அங்கே இருக்கிற ஒரு பீரோ வந்து கீழே சாஞ்சிருக்கணும். அது ஒரே ஷாட்டுன்றதுனால அது சிஜிலாம் பண்ண முடியாது அதை. ஸோ ரியலாக பண்ணணும் அப்படின் போது நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ அவர் தான் வந்து அந்த பீரோவை கரெக்ட் டைமில் கீழே இழுக்கணும். இன்னும் முடியல, கிளைமேக்ஸை கேளுங்க. இல்லை இப்போ வந்து எவ்ரி டைம் டேக்கில் மற்ற எல்லாருக்கும் நிறைய ஒர்க் இருந்தது, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் கிளைமேக்ஸ் பார்க்கணும். ஸோ அப்போ நான் ஷார்ட் முடிச்சுட்டு டேக் ஓகே அப்படின்னு சொன்னப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர்னு எல்லாரும் தேடுறாங்க. எங்கன்னு பார்த்தா பீரோவுக்கு கீழே இருக்காரு, அவர் மேலேயே பீரோ விழுந்துருச்சு. அவர் உள்ள எங்கேருந்தோ சவுண்ட் வருது, ஆர்ட் டைரக்டர் இங்கே தான் எங்கேயோ இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் தேடணும். ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, அவரோட டீம் எல்லாருமே எல்லாரும் இங்கே கேரளாவிலேருந்து தான் வந்து ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது எது ரியல் எது செட் ஒர்க்னு டெஃபினட்டாக உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அது வந்து முழுக்க முழுக்க ஆர்ட் மேலே ஒரு லவ் இருந்தால் தான் அதை வந்து பண்ண முடியும். அது இந்த ஃபிலிமில் எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் அருணும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்காரு. ஸோ அது நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதித்தி அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப மெச்சூர்டாக குவைட்டாக கம்போஸ்டான ஒரு ரோல். அவங்க அப்படி கிடையாது, இன்டர்வியூஸ் எல்லாம் காணும் நமக்கு மனசுலாகும்ல. இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் ஒரு எப்படி மலையாளத்தில் எப்படி சொல்றது, வள்ளிய குரும்பி வள்ளிய குரும்பி குரும்பி. அண்ட் ஓகே, இதுக்கு மேலே நானே ஃபிலிமை பற்றி சொல்லக்கூடாது. நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் சொல்லுங்கள். July 14 நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்துட்டு. டெஃபினிட்லி டெஃபினிட்லி. ஸோ எல்லோரும் நீ சினிமா காணணும் தியேட்டரில், கரெக்டாக அப்போ சார் ஆல்ரெடி പറഞ്ഞു മലയാളത്തിലെ നല്ല ഫിലിംസ് എന്നും നമ്മൾ സപ്പോർട്ട് ചെയ്യുന്ന ആളുകളാണ് മലയാളികൾ. നല്ല ഫിലിംസ് ഇറങ്ങുന്ന മട്ടുന്ന സപ്പോർട്ട് ചെയ്യും. അതാണ് ഞങ്ങളുടെ കൃത്യത അല്ലേ, നമ്മുടെ കൃത്യത അതാണ്. പക്ഷെ ഞങ്ങൾ മലയാളി ഫാൻസിന് എന്തെങ്കിലും ഒരു മലയാളം പടം സാറിന് ഒന്ന് എക്സ്പെക്ട് ചെയ്യാൻ പറ്റുമോ? മലയാളം പടം ഞാൻ റെഡി, ബട്ട് ഈ മലയാളം ഇസ് ഇറ്റ് ഗുഡ്? ഗുഡ് സർ, അടിപൊളി അടിപൊളി അടിപൊളി. ஃபுல் மூவியில் ஒரே டைலாக் தான் நினைக்கிறேன் எனக்கு. எல்லா சீன்லையும் லவ் சீன்லனாலும் அடிபுட்டி லவ் யூ, வில்லனாக இருந்தால் கூட அடிபொலி. ஸோ அது எப்படி ஞான ஆகிய ஆக்சுவலி பண்ணணும்னு விசாரிச்ச ஒரு காரியம், காமெடி ஆனோ இவ்வளோ உண்டு, ஆக்ஷன் ஆனோ இவ்வளோ உண்டு, ரொமான்ஸ் ஆனோ அதுவும் இவ்வளோ உண்டு, இதெல்லாம் போட்டு சென்டிமெண்ட்ஸ் ஆனோ அதுவும் இவ்வளோ உண்டு, மொத்தத்தில் ஒரு ஆல் இன் ஆல் ஆன அந்த Thank you so much.
ആക്ച്വലി എനിക്ക് ഒരു കാര്യം കൂടി ഷെയർ ചെയ്യാനുണ്ട് സാർ. ആദ്യം നമുക്കൊരു കാര്യം ചെയ്യാം, അത് കഴിഞ്ഞിട്ട് ഞാനത് എന്താണെന്ന് പറയാം. ഒരു സെൽഫി എടുക്കലോ? ഓക്കെ അല്ലേ? താങ്ക് യു. ഓക്കെ സാർ, ഇത് എന്തിനാണ് ഈ സെൽഫി എടുത്തതെന്ന് അറിയോ? അപ്പടിയേ ടേൺ പണി എടുത്തില്ല. Yes, please.